வந்து இவங்களுக்கு குழந்தைகளே பிறக்கிறது இல்ல. கொஞ்ச நாள் மதீனாவுக்கு போன தட்பவெப்பம்லாம் அந்த குழந்தை பிறப்பதா இருந்தா சந்தோஷமா இருக்கணும், அப்படி இதா இருந்தா குழந்தை பிறக்கும். இவங்களே ஊரை விட்டு ஓடி போய் பயந்துகிட்டு வந்து வீடு வாசல் இல்லாம அங்கிட்டு ஒண்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, யூதர்கள் உங்களுக்கு சிகிர் பண்ணிட்டாங்க, அதனால இனிமே உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் முத முதல்ல பிறந்தவர் இவர் தான். யாரு? ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு இஸ்லாமிய சமுதாயத்தில் முதல்ல பிறந்த குழந்தை எது? இந்த அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் அவர்கள். ஜுபைருக்கு தான் முத முதல்ல அந்த குழந்தை பிறக்குது. இதனால டோட்டல் சமுதாயமே சந்தோஷப்பட்டாங்க. ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவங்க பேரிச்சம்பளத்தை கடித்து அவங்களே இந்த வாயில ஊட்டி அவங்களே அவருக்கு பேரும் சுட்டினார்கள் என்ற அளவுக்கு இவருக்கு சிறப்பு இருக்கிறது. ரசூல்லாவை சின்ன வயசுல ஒரு அவர் ரசூல்லா மௌத்தா போகும்போது இவருக்கு 8 வயசு இருக்கலாம். இந்த மாதிரி சிறு பிள்ளையாக ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் தூக்கி கொஞ்சி வளர்த்தவர், அபுபக்கருடைய மருமகனுக்கு பிறந்தவர், அபுபக்கர் பேரன், இப்படி எல்லாம் நிறைய அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதுனால இந்த யசீது ஆளை மண்டையை போட்ட உடனே பல ஊர்கள் அவருக்கு பின்னாடி வருது. யசீது யசீதுக்கு கண்ட்ரோலா இருந்தாங்க, இறந்து போனவுடனே யார் ஆட்சியில் வைக்கிறது, இந்த குழப்பங்கள் எல்லாம் இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு நிறைய சப்போர்ட்டுகள் கிடைக்கிறது. பல ஊர்கள் அவருடைய கண்ட்ரோல்ல, எந்த அளவுக்குன்னா மக்கா, மக்கான்னா இந்த ஹிஜாஸ் முழுவதும் வந்துருச்சு. ஹிஜாஸ்னா இன்றைய சவுதி அரேபியான்னு வைங்களேன், பசரா பசரானா இன்றைய ஈராக்னு வைங்க, மிஸ்ரி எகிப்து, யமன், குராசான், குராசான் ஈரான், இப்போ உள்ள ஈரான் வைங்க. அப்ப இப்போ உள்ள ஈரானு, இப்போ உள்ள சவுதி அரேபியா, இப்போ உள்ள ஈராக்கு, ஈஜிப்து, யமன், இவ்வளவு பெரிய நிலப்பரப்புகள் வந்து இவருடைய ஆளுகையின் கீழே வருது. நீங்க தான் தலைவருங்கிற அளவுக்கு வருது. அப்படி வந்து அவருடைய நிலை ஸ்டடி ஆகுது. அதுக்கிடையில அங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் யசீதுடைய மகன் முஆவியா என்பவரை என்ன செய்யறாங்க, வந்து அந்த பக்கம் ஒரு சின்ன வயசால அவரை வந்து கலீபாவாக நியமிக்கிறாங்க. அவர் 40 வயசுல இறந்து போயிடுறாரு. 40 நாள்ல 40 நாள் தான் அவர் ஜனாதிபதியா இருக்கிறாரு, இறந்துடுறாரு. அப்புறம் மருமான்கிறவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வர்றாருன்னு வைங்களேன். இந்த கட்டத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்ப அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் அவர்கள் பாக்குறாங்க, இப்ப காபா சேதம் ஆயிடுச்சு, போர் முடிஞ்சு போச்சு, யசீது இறந்தவொடனே போருக்கு வந்து ஓடி போயிட்டாங்க. இப்ப காபாவை நம்ம சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் அலி அல்லாஹுன் அவர்கள் வந்து காபத்துல்லாவை வந்து மறுநிர்மாணம் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப மறுநிர்மாணம் பண்ணும்போது என்ன மசூரா பண்றாங்கன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நிலையில் இருக்கிறது, திரையெல்லாம் எரிஞ்சு போயிருக்கிறது, அந்த அதிரல வரைக்கும் வெடிச்சு போயிருக்கிறது, அதனால இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, முத்தமா இடிச்சு விட்டு புதுசாவே நான் கட்டிடலாம்னு பாக்குறேன். காபத்துல்லாவை இடிச்சுட்டு கட்டிடலாமா, இருக்கிறத மேக்கப் பண்ணலாமா, பெயிண்ட் கிண்ட் அடிச்சு ஒரு மாதிரியா, அந்த கரிஞ்சு போனதை மட்டும் அப்படி நீக்கிட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணிடுவோமா, புதுசா ஒரு ஸ்கிரீனை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு மக்களை எல்லாம் கூட்டி, அங்க இருந்த அறிஞர்களை எல்லாம் கூட்டி அவர் ஆலோசனை செய்கிறார். அந்த ஆலோசனையில வந்து இப்னு அப்பாஸ் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க வந்து முழுசா அடிச்சிட வேணாம், முழுசா அடிக்காம என்ன பண்ணுங்க, இருக்கிறதே நீங்க மேக்கப் பண்ணிருங்க, இது வந்து இடிக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு, அதனால குழப்பம் தான் மக்கள்கிட்ட ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, இது வந்து அவர் வீட்டுக்கு நடந்த அப்படி சொல்லுவாரா, உங்க வீட்டு இது மாதிரி பண்ணிட்டா மேக்கப் தான் பண்ணுவீங்களா, கரெக்ட் பண்ண மாட்டீங்களா, அப்ப அல்லாஹ்வுடைய வீட வந்து சரி பண்ண வேணாமா, நம்ம ஊடா இருந்தா எரிஞ்சு எரிஞ்சு வீக்கா போயிருக்கும் பொழுது மேப்பூச்சி பூச்சி நீங்க உள்ள குடியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் அதை எதிர்த்துட்டு சொல்றாரு, நான் வந்து இடிச்சு போட்டு தான் கட்ட போறேன், காபத்துல்லாவை இடிப்பேன், இடிச்சிட்டு முந்தி இருந்ததை விட வலுவாகவும் அழகாகவும் அந்த காபத்துல்லாவை நான் சீரமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் அவர்கள் சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த முடிவை நீங்கள் கருத்து வேறுபாட்டில் இருக்கிறீங்க, நான் 3 நாளைக்கு அல்லாஹ்விடத்துல இஸ்திகாரா தொழுது கேட்க போகிறேன். இஸ்திகாரான்னு ஒரு தொழுகை இருக்குதுல்ல, நம்ம நாளைக்கு செய்ய போற ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு நம்ம குழப்பத்தில் இருக்கணும்னு வைங்களேன். அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்தால், எத்தனை வீடு கட்டலாமா வேணாமா, இந்த தொழில் பண்ணலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இப்படி எவ்வளவோ மேட்டர்கள் என்ன இருக்கு, இவர் கடன் கொடுக்கலாமா வேணாமா, இந்த தொழில பங்குதாரர் சேரலாமா வேண்டாமா என்றெல்லாம் நமக்கு குழப்பங்கள் ஏற்படும். முடிவு பண்ணி ஐடியா பண்ணி பாக்குறோம், ஒண்ணும் தோண மாட்டேங்குது, இதுவும் சரி மாதிரி தெரியுது, அதுவும் சரி மாதிரி தெரியுது, சேர்ந்தாலும் நல்லது மாதிரி தெரியுது, சேராட்டி நல்லதுங்கிற மாதிரி தெரியுது, இப்படி நம்ம குழம்புனோம்னு சொன்னா, அதுக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை சொல்லி தந்திருக்கிறாங்க. தொழுதுட்டு அந்த துவா ஓதுறது, துவாவுடைய கருத்து என்ன, எல்லாம் உனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, எதிர்காலத்துல நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு எனக்கு விளங்காது, இப்ப நான் செய்ய நினைத்திருக்கிற காரியம் உன்னிடத்தில் இந்த துன்யாவுக்கு நல்லது ஆகிறதுக்கு நல்லது என்று தோன்றினால்
நீ வந்து அதை செய்யற மாதிரி என் மனசை மாத்திக்கிட்ட கொண்டு போயிரு. செய்யறது நல்லது இல்லைன்னு தோன்றினால் என் மனசுக்கு என்ன பண்ணிரு, நீ விட்டுறதா நல்லதுங்கிற மாதிரி கருத்தை நீனே வலிச்சிரு, நீ என்னை வழி நடத்திருன்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்கறது. இவர் என்ன பண்றாரு, நான் மூன்று நாள் இஸ்திகாரா பண்ணுவேன், அல்லாட்ட கேட்பேன், எனக்கு இதே முடிவு எனக்கு நீடிச்சுன்னு வைங்க நான் இடிச்சு போடுவேன், வேணாங்கிற மாதிரி என் மனசு மாறுனுச்சுன்னு வைங்க அல்ல மாத்திட்டான்னு சொன்னா அப்ப நான் விட்டுருவேன். வகையில வந்து வரேன், இந்த இஸ்திகாரா பண்ணா வகி ஒண்ணு வராது, இஸ்திகாரா பண்ணா என்னவாகும்னு கேட்டா செய்யற காரியம் சரின்னு அல்ல நினைச்சான்னு சொன்னா எதை அது செய்யற மாதிரியே நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கும், செய்யாம இருக்கிறது தான் நல்லது மாதிரி அல்ல நினைச்சான்னு சொன்னா விட்டுருவோம், நமக்கு தோணும் டக்குனு விட்டுற வேண்டியதான். அப்ப இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் தான் இஸ்திகாராங்கிறது, ஏன்னா வகையில நின்று போச்ச. இப்படி ஒரு வகி இருக்கு அல்லா நமக்கு தருவோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும், அது இஹ்லாஸை பொறுத்த விஷயம். அப்ப இவரு நான் மூணு நாளைக்கு அல்லாட்ட கேட்க போறேன், மூணு நாளுக்கு பிறகும் இதை இடிக்கிறதா நல்லது புதுசா கட்டுறதா நல்லது என்று எனக்கு தோன்றினால் நான் எவரை பத்தியும் கவலைப்படாம காபத்துள்ளாவை நான் என்ன செய்வேன், இடிப்பேன், இடிச்சுட்டு புதுசா கட்டுவேன் அப்படின்னு அவர் மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்றாரு. மூன்று நாள் அவர் வந்து இஸ்திகாரா பண்றாரு, இஸ்திகாரா பண்ண உடனே வந்து அவருக்கு இடிக்கிறது நல்லதுன்னு தோணுது, முடிவு மாறல, அவர் மனசுல என்ன செய்யல, இவங்க சொன்ன ஆரோக்கியமெல்லாம் நிக்கல, கூட்டி கழிச்சு அப்புறம் பாக்குறாரு இல்ல எடுத்துறா நல்லது புதுசா கட்டிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்த உடனே புதுசா கட்ட நினைக்கிறாரு. புதுசா கட்ட நினைக்கும் பொழுதுதான் என்ன பண்றாருன்னு கேட்டா, கட்டுறது கட்டுறோம் புதுசா கட்டுறோம், அப்ப எது முறையான கட்டிடமோ அதை கட்டிடுவோம். என்கிட்ட இப்ப இருக்கிற காபா என்ன கட்டணம் இல்ல, முறையான வடிவத்தில் கட்டப்பட்ட கட்டணம் இல்லை. இப்ப ரசூலுல்லாஹி காலத்துல இருந்த அந்த காபா இருக்குத, அது வந்து யார் கட்டினது, அபூஜஹில்கள் கூட்டம் கட்டினது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த காபாவை வந்து சிதிலம் அடைஞ்சு கிடக்குறது, அதை கட்டுவதற்காக வேண்டி குறைசிகள்லாம் என்ன பண்றாங்க, அப்ப ரசூல் நபி ஆவல சின்ன பிள்ளை, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மஷூரா பண்றாங்க, அப்ப நம்ம இதை புதுசா கட்டுவோம்னு அவங்க காலத்துல என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க, எல்லாம் சேவை அடிப்படையில் அவங்களா கல்ல சுமக்கு, ரசூல்லா கூட கல்ல சுமந்துருக்கிறாங்க அந்த காபத்துல்லாவை கட்டுற காலத்துல, சின்ன ஆள் பெரிய ஆள் இல்லாம எல்லாரும் சேவையாக வந்து அதை வந்து கல் சுமந்து மண் சுமந்து அந்த காபத்துள்ளாங்கிற கட்டடத்தை திருப்பி ஒருக்கா கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, காபாவுடைய வடிவம் இருக்குல்ல அந்த வடிவம் வந்து மூணு பக்கம் சதுரமாகவும் ஒரு பக்கம் வளைவாகவும் இருக்கும். ஏறக்குறைய இந்த மிஹ்ராப்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த போடிய மாதிரி வைங்களா, இந்த இருக்குல்ல வளைஞ்சிருக்கா இல்லையா, மூணு பக்கம் சமமா இருக்குது, ஒரு பக்கம் என்னவா இருக்கு வளைஞ்சிருக்கிறது, இதுதான் காபாவுடைய கரெக்டான வடிவம். அப்ப அவங்க கட்டிக்கிட்டே வர்றாங்களா, இந்த வளைவாக கட்டுவதற்கு கொஞ்சம் காசு அதிகமாகுது, அவங்க என்ன பண்றாங்க, காசு அவ்வளவுக்கு இல்லை இந்த அளவுக்கு சுருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படி இங்க இந்த மூலைக்கு இந்த மூலைக்கு இருந்து ஸ்கொயர் பண்ணி விட்டாங்க. யாரு, அந்த அன்றைய ஜாஹிலியா காலத்தில் உள்ளவங்க. அதே நேரத்தில் வந்து அந்த வளைவு வரைக்கும் காபா இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன வளைவு அடையாளமா இப்பவும் இருக்கும். இந்த லாட மாதிரி காபாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, நாலு பக்கம் ஸ்கொயர் ஆகி ஒரு பக்கம் இப்படி என்ன இருக்கு, ஒரு சி, இங்கிலீஷ் சி இருக்குல்ல, சிய கவுத்தி வச்ச மாதிரி அந்த எழுத்து மாதிரி என்ன இருக்கு, ஒரு வளைவு ஒண்ணு இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அப்ப அதுவும் இதுக்குள்ள அடங்குனது, அந்த உயரம் அவ்வளவுக்கு வந்திருக்கணும். இந்த மூணு பக்கம் என்ன உயரமா இருக்கிறதோ அதே மாதிரி அதுவும் வளைஞ்சு அப்படியே என்ன செய்யணும், உயரமா வந்திருக்கணும். இப்படி அந்த ஆளுக்கு நினைஞ்சுட்டாங்க, கட்டிவிட்டாங்க ஒண்ணு. இரண்டாவது வந்து அந்த காபாவுடைய இயற்கையான வடிவம், அதாவது இப்ராஹிம் நபி கட்டிய காபாவுடைய வடிவம் என்னன்னு கேட்டா, ரெண்டு வாசல் இருக்கும் அதுக்கு. இப்ராஹிம் நபி கட்டிய காபாவுல வாசல் எத்தனை, ரெண்டு வாசல் இருக்கும், ஒரு வாசல் வந்து இன்னும் உள்ள போறதுக்கு, ஒரு வாசல் வெளியே வர்றதுக்கு. அந்த காபாங்கிறது உள்ள போய் தொழுவுற இடம் தானே, பாக்குறதுக்கு சின்னதா தெரியுதுங்க, உள்ளது போய் 200 பேர் தொழுவலாம், அவ்வளவு பெரிய இடம் அதை வழங்குதா. அந்த காபாங்கிறதுக்குள்ள உள்ள போய் தொழுவாங்க, ஒரு பக்கம் போவாங்க, ஒரு பக்கம் வெளியே வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இரண்டு வாசல்கள் இப்ராஹிம் நபி கட்டிய காபாவில் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, வாசலுக்கு கதவு கதவு அதெல்லாம் செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு வாசல் ஆக்கிவிட்டாங்க. யாரே, இந்த மக்காவில் இருந்த குறைசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கட்டும் பொழுது அவங்க ஒரு வாசல் ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது மிஸ்டேக் பண்றாங்க, ஒன்னு அந்த வளைவை வந்து கட்டாம விட்டுட்டாங்க, ரெண்டாவது வந்து ஒரு வாசலை குறைச்சி விட்டாங்க, மூணாவது வந்து அந்த காபாவுடைய வாசல் இருக்கு பாருங்க, அந்த வாசல் வந்து தரமட்டமா தான் இருக்கும், தரையுடைய உயரத்துக்கு சும்மா இப்படி உள்ள போயிடலாம், அப்படிதான் இப்ராஹிம் நபி கட்டினாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, நல்ல உயரம் அப்படி ஆக்கி கட்டாங்க, ஏற முடியாது யாரும். அது எதுக்குன்னு கேட்டா, அவளா ஏணி வச்சிருப்பாங்க, விரும்பின ஆட்களை ஏத்தனு, விரும்பின ஆளுக்கு அந்த தாழ்ந்தவனை எல்லாம் உள்ள விட்டுறக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க. நம்மள மாதிரி குறைசிகள் மாத்திரம்
ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த படியை வச்சு ஏறிக்கிறது, விமான படி மாதிரி வச்சுருப்பானுவ, அந்த படியத்துக்கு வச்ச அது அதில் ஜாயிண்டாக உள்ள படி கிடையாது, அதை இறக்கி வைப்பாங்க, நீங்கள் எல்லாம் வாங்க உள்ளே போவாங்க, படியத்துக்கு உள்ள வச்சுக்கிறாங்க. அடுத்த ஆளுக்கில் ஏற விட மாட்டாங்க. யார்? இந்த தாழ்ந்த ஜாதி, இந்த குறை, இந்த அபிசீனியாக்காரங்க, பிலால், இந்த மாதிரி ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா, இவங்களெல்லாம் ஏற்றக்கூடாது. சும்மா தரமாட்டதுக்கு நினைச்சுங்க, ஆளாளுக்கு உள்ளே வந்துடும். இதனுடைய புனிதம் கெட்டு போயிரு நினைச்சாங்க. உயர்வு தாழ்வு கற்பிச்சிருந்த சமுதாயம் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தாங்க. அப்போ இந்த வாசல் என்ன பண்ணிட்டாங்க, உயரமாக கட்டிவிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இதை மாத்திரர் யார், அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும், இப்ராஹிம் நபி காலத்தில் கட்டப்பட்ட காபா இப்படித்தான் இருந்தது என்று நமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க, லவ்லா கௌமிக்கு ஹதீசு அஹதீம் பில் குஃப்ரி, உன்னுடைய சமுதாயத்தவர்கள் ஆயிஷாவே, உன்னுடைய சமுதாயத்தின குறைசிங்கிறாங்க, இந்த குறைசு கூட்டத்தார்கள் புதிதாக இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அப்படி இல்லாமல் இருந்தால் நான் இந்த காபாவை இடித்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த மெத்தர்ல கட்டி இருப்பேன், இப்ப போய் இடிச்சோம்னா என்ன இருக்காது, இப்பதான் வந்திருக்கிறார்கள், இப்ப போய் இடிச்சோம்னு சொன்னா என்னமோ காலங்காலம் இருக்கிற ஒரு மேட்டர்ல கையை வச்சா நினைக்குவாங்க. அதனால புதிதாக இப்போது இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற காரணத்தினால் ஆழமா உன்னை இஸ்லாம் ஊடுருவவில்லை, இந்த நேரத்தில் போய் மாத்தணும்னு சொன்னா இதை காரணம் காட்டி இஸ்லாத்துட்டு போயிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக வேண்டி நான் வந்து அதை மாத்தாம விட்டுட்டேன். இது அல்ல காபாவுடைய சரியான வடிவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு அல்சத்து பாபஹா பில்லர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனுடைய வாசல் இருக்குல்ல அதை தர அளவுக்கு நான் இறக்கி வச்சிருப்பேன். எனக்கு இப்ப எனக்கு புதிதாக இவங்க இஸ்லாத்துக்கு வராம பழைய ஆட்களா இருந்தாங்கன்னு சொன்னா அதை இடிச்சு புட்டு இப்ராஹிம் நபி கட்டின மாதிரி என்ன செய்வேன், அந்த வளைவையும் அதுல சேர்த்திருப்பேன், அதனுடைய வாசலையும் இறக்கியிருப்பேன், அதுக்கு ரெண்டு வாசலை ஏற்படுத்தி ஒரு வாசல் வழியா உள்ளே போற மாதிரியும் இன்னொரு வாசல் வழியா வெளியே வர்ற மாதிரியும் ஆக்கியிருப்பேன். அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அந்த ஆயிஷா நாயகியுடைய அந்த அறிவிப்பு ஹதீஸை வந்து ஆயிஷா நாயகி வந்து இவருக்கு வந்து பெரியம்மாவோ சின்னம்மாவோ, பெரியம்மா இவருடைய ஜுபைர் வந்து அஸ்மாவுடைய மகள் மகன் தானே அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், அதனால வந்து ஆயிஷா நாயகியுடைய சகோதரி மகன் இவர், அதனால எங்க பெரியம்மா இப்படிதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னாங்க அப்படின்னு அறிவித்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அதை இடிச்சு விட்டு இடிக்க முடிஞ்சு அந்த ஹஜருல் அஸ்வத எடுக்கிறாரு, ரெண்டு துண்டா வருது ஹஜருல், அதுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, வெடிச்சு அதுல இருக்குது. அப்ப இடிக்கும் போது பார்த்தா என்ன செய்ய, ஹஜருல் அஸ்வத ரெண்டு பீஸா வருது. உடனே இது ரெண்டு பீஸா கொண்டு வைக்க வேணாங்கிறது தான் என்ன பண்றாரு, வெள்ளியில ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கவர் மாதிரி செஞ்சு அது உள்ள வச்சு, அதனால வெள்ளிக்குள்ள இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹஜருல் அஸ்வத் எப்படி இருக்கும்னு கேட்டா, அந்த வெள்ளி ஒரு வெள்ளி பாத்திரம் மாதிரி அதுக்குள்ளதான் அந்த ஹஜருல் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கும், அதுக்குள்ள ஜாயிண்ட் ஆகி ஒன்னாக்கிட்டாரு, வெள்ளி பாக்ஸ் மாதிரி செஞ்சு ஒரு பக்கம் மட்டும் தெரியுமே தவிர உள்ளதெல்லாம் ஃபுல்லா வெள்ளி, இந்த மேல் பகுதி மட்டும் தெரியாது, அந்த ரெண்டு துண்டு ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நெருங்கி பார்த்தா அந்த வெடிப்பு என்ன செய்யும், நெருங்கி பாக்குறவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் அதை பாக்ஸ் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு அந்த வளைவுலாம் இருக்குல்ல அந்த வளைவையெல்லாம் போட்டு அந்த காபாவை வந்து அவர் வசதி கட்டுறாரு. கட்டும்போது என்ன பண்றாருன்னு கேட்டா, அதனுடைய உயரம் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 18 முழம் இருந்தது. காபத்துல்லாவுடைய உயரம் இருக்குல்ல அது எவ்வளவு இருந்தது, 18 முழம். முழம்னா அடியில் சொன்னா எவ்வளவு வரும், ஒரு முழத்துக்கு எவ்வளவு அடி, 1.5 அடியா, அப்ப 18 27 அடி உயரம். காபாவுடைய உயரம் எவ்வளவு, 27 அடி உயரத்துக்கு ஏற்கனவே இருந்தது, அதாவது அந்த ஆரம்பத்தில் இருந்த உயரம். அதை என்ன பண்றாரு கேட்டா, இன்னொரு 10 முழத்தை கூட்டுறாரு. ஆனா அது ரசூலுல்லாஹ் சொல்லாது, இதெல்லாம் ஓகே, இவர் செஞ்ச விஷயத்துல இந்த வளைவை சேர்த்தாரே அது ரசூலுல்லாஹ் விரும்பினது, அதே மாதிரி வாசலை இறக்குனார்ல அது ரசூலுல்லாஹ் விரும்பினது, ரெண்டு வாசல் வச்சாருல அது ரசூலுல்லாஹ் விரும்பினது. ஆனால் அதோட சேர்த்து இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உயரத்தை ஒரு 10 முழம் கூட்டுறாரு. 10 முழம்னா ஒரு 15 அடி கூட்டி போடுறாரு. அப்ப ஏற்கனவே ஒரு 18 முழம், இப்போ ஒரு 10 முழம் சேர்க்கிறாரு. அப்போ 18 10 28 முழம் கொண்டதாக உயரம் வருது. அந்த மாதிரி உயரமாக அவர் எழுப்புகிறார். அதே மாதிரி ரெண்டு வாசல்லாம் எழுப்பி இதெல்லாம் பண்ணி போடுறாரு. பண்ணி காபத்துள்ளாவை அழகான முறையில் மாற்றி அமைச்சு போடுறாரு.